ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஷரிஸ் கிச்சன். இன்றைக்கி என் அரிஷரிஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 2 ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கேஸ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. முருங்கைக்காவும் மூக்கடலையும் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 100 கிராம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். கேஸ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஏன்னா வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கோம், அதனால் சூடு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்காது. காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அயில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விடும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காய் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் இப்போ நான் மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் சின்ன முருங்கைக்காய்னா 2 சேர்த்துக்கோங்க, பெரிய முருங்கைக்காய் அப்படின்னா 1 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வளமாக சூட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தான் இருக்கும், ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து வதக்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம மூக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து அதை வந்து குக்கரில் வச்சு 1-3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இந்த மூக்கடலை. இப்போ மூக்கடலை சேர்த்துக்கலாம். மூக்கடலை வேக வச்ச தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெல்த்தியான தண்ணி. அதனால் இப்போதைக்கு நம்ம வதக்கிறதுக்காக அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் மூக்கடலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இந்த தண்ணி நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மூக்கடலை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கேஸ் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காவும் மூக்கடலையும் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு மாதிரி இருக்காது, அதே சமயம் காரக்குழம்பு போலவும் இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், குருமா குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கோம். ஆக மொத்தம் இல்லை, கொஞ்சம் புளி கூட நம்ம சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டில். காரக்குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறைய புளி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம், கடைசியில் சேர்க்க போகிறோம். அதனால் இது காரக்குழம்பும் இல்லை, குருமா குழம்பும் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் மூக்கடல குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டேஸ்ட்டில் நம்ம செய்யும்போது குழம்பு ஒரு மாதிரி ஒரே குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளை நான் 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டது நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அவ்வளோ தேவை அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம மூக்கடலில் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான்
இப்போ மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மணம் வரும், இந்த மிளகாத்தூளோட மணம் வரும், பச்சை மணம் போயிட்டு ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வரும். அதனால தான் இந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயினு. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட்டு. அந்த டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து மாறிடும். நல்லாவே வதங்கிடுச்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்கு. தூரமாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியல, கிரேவி சூப்பராக எல்லாமே கலந்து செம்மையாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒரு கிணம் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். என்ன, நம்ம வந்து 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 1 முருங்கைக்காய், 150 கிராம் மூக்கடலை சேர்த்துருக்கோம். ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த குழம்பு. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரிக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அங்கே வந்து சமையல் சாப்பாட்டுக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம புளியெலாம் சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னா முருங்கைக்காய் வேகாது புளி சேர்த்தோம்னா. அதனால் இப்போ தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டு போட முடியலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்க்குறோம். இது வந்து டாட்டா சால்ட் அப்படின்றதுனால ரொம்ப வந்து கறிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் உப்பெல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்தாச்சுங்க. எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு. உப்பு போட்டு முக்கியமாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தான் உப்பு எல்லா இடத்துலையும் எல்லா காயிலையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல உப்பு போட்டு தட்டை போட்டு முடிட்டிங்கன்னா உப்பு வந்து ஒரே இடத்துல இருக்கும், ஒரு காயில் உப்பு இருக்கும், ஒரு காயில் உப்பு இருக்காது. அதனால தான் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டை போட்டு முடிக்கோங்க. நல்லா வேகட்டும் முருங்கைக்காய். ஆல்ரெடி வந்து மூக்கடலை வெந்திருக்கு, முருங்கைக்காய் மட்டும்தான் வேகணும். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் தேங்காய் எடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்சு சீரகம் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கு. நம்ம வந்து இன்னும் புளி சேர்க்கலை. புளி லாஸ்டில் ஒரே ஒரு சின்ன ஒரு புளி கொட்டை சைஸ் இருக்குது, அவ்வளோதான். ஒரு புளியோட கொட்டை எவ்வளோ சைஸ் சின்னதாக இருக்கும் அவ்வளோ சைஸ் தான் எடுக்கணும். புளி ரொம்ப எடுக்கக்கூடாது, புளியோட டேஸ்ட்டு அதிகமாக இருந்தால் அந்த குழம்போட டேஸ்ட் மாறிடும். அதனால் புளி நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா அது புளியோட டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம். அவ்வளோதான், மல்லித்தூவி இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள் இந்த அளவு புளி சேர்த்தா போதும். இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவுன இல்லையா, அந்த தண்ணியிலே நம்ம புளி ஊற வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நம்ம கரைச்சிட்டு சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு இல்லையா, திக்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், புளி வாசனைலாம் போகணும் இல்லையா, பச்சை வாசனை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். வீட்டில் வச்சு பாருங்கள். ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு பதிலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பக்குவமாக வந்து ரெடியாகிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே திரண்டு சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துச்சோம் கருவேப்பிலை மேலே. அடுத்ததாக நல்ல ஃப்ளேவருக்காக வறுத்து பொடி பண்ண வெந்தயம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் போடும்போது கம்மகம்மன் இருக்கும் குழம்பு. அதனால தான் இந்த எப்போவுமே நான் காரக்குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் சரி, நான் வெந்தய பொடி லாஸ்ட்டில் சேர்ப்பேன். ரொம்ப போடுவேன், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி தான். அவ்வளோதான் அருமையான மூக்கடலை முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துங்க. பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.